வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபேஸ்புக்ல ஆட் போடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய காம்படிட்டர் எப்படி வந்து ஆட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணுமா? ஸோ அதுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி, ஸோ நீங்க எங்க வீடியோல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற நோட்டிபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வந்து வரும். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபேஸ்புக்ல ஒரு விளம்பரம் போட போறோம். ஆனால் விளம்பரம் வந்து எப்படி போடுறது, ஸோ நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம ஒரு டெக்ஸ்ட் அடிப்போம், பட் ஆனால் வந்து நம்மளுக்கு சில சமயம் ஐடியாஸ் வந்து கிடைக்காது. பட் அந்த காம்படிட்டருடைய ஆட்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி போட்டிருக்காங்க, ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு facebook.com/adlibrary ஸோ facebook.com/adlibrary டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இது கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆட்ஸ் லைப்ரரி அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்ட்ரி வந்து இந்தியா அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ட்ரி வேணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கண்ட்ரியில் இந்த ஆட் எப்படி ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியா நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆல், அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து காமிக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கண்ட்ரிஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆட் கேட்டகரி. ஓகே, நீங்கள் ஆட் வந்து கேட்டகரி வந்து இதில் வந்து ஆலாட்ஸ் பார்க்கணுமா, இல்லைனா வந்து சம் எலெக்ஷன்ஸ் ஆர் பொலிட்டிக்ஸ் ஆட் மட்டும் பார்க்கணுமா, ஸோ இதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆலாட்ஸ் வந்து கொடுத்துறேன், ஆல் ஆட்ஸ் வந்து கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த காம்படிட்டருடைய ஆட்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொக்கோ கார்ட் அப்படின்னு ஒரு காம்படிட்டர் இருக்காங்க, அந்த காம்படிட்டருடைய ஆட் பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நான் இதை கொக்கோ கார்ட் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ டைப் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வரும். ஸோ நான் இப்போ வந்து ரிசர்வ் இது வந்து காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ கொக்கோ கார்ட் வந்து என்ன ஆட்ஸ் தான் ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொக்கோ கார்ட் போடுறேன். ஸோ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் வந்து அவங்க போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்போ வந்து ஆட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்போலேருந்து அந்த ஆட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 21 June ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆட்ஸ் அப்படின்னா, கொக்கோ கார்ட் .in இம்போர்ட்டட் சாக்லேட் ஹோம் டெலிவரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா cococot.in இம்போர்ட்டட் சாக்லேட் ஹோம் சொல்லிட்டு டிஃப்ரெண்டான ஒரு இமேஜ் ஆட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்களே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இது இமேஜ் ஆடா இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆட்ஸ்னு பார்க்கலாம். ஸோ இதில் இதை ஃபுல்லாக கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே வந்து தெரியும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கணும், ஃபேஸ்புக் உடைய விண்டோவில் பார்க்கணும் அப்படின்னா அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக் உடைய அவங்க எந்த லேண்டிங் பேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த லேண்டிங் பேஜ்க்குள்ளே அவங்க எப்படி லேண்டிங் பேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இதை கூட பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம cococot.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் குள்ள வந்துட்டோம். அந்த வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. அந்த வெப்சைட்ல அவங்க லேண்டிங் பேஜில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்படிங்கிறத நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அவங்க வெப்சைட் எப்படி இருக்கு, அவங்க என்ன எப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட் எடுத்தவொடனே சிட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க காம்படிட்டர் வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்ஸ்லாம் போடுறதுக்கு, இந்த மாதிரி டிசைனிங் கிரியேட் யூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களோட இமேஜ் கிரியேட் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஆட்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவாக எத்தனை ஆட்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ எத்தனை ஆட்ஸ் வந்து ரன் ஆகாமல் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நிறைய ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பே ஃபார் ஒன், பை டூ, பே ஃபார் ஒன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹோப், ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் உங்களுடைய காம்படிட்டர் ஆட்ஸை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.